ராஜா பீர்பல் தன்னுடைய உடனடி புத்திசாலித்தனத்தால் அனைவரையும் கவருவதோடு மட்டுமல்லாமல் சரியான தீர்ப்பு வழங்குவதிலும் கெட்டிக்காரராக இருந்தார். அந்த அவைக்கு வந்த பல வழக்குகளை பீர்பால் மிக சுலபமாக தீர்த்து வைத்து விடுவார். ஒரு எண்ணெய் கடைக்காரரும் கறிகடைக்காரரும் ஒரு வழக்கோடு பீர்பாலிடம் வந்தனர். வழக்கை கூறுங்கள். அந்த கறிகடைக்காரன் முன்னே வந்து முதலில் தன்னுடைய குறையை கூறினான். ஐயா, இந்த எண்ணெய் கடைக்காரர் நான் கறியை விற்று கொண்டிருந்த சமயம் என் கடைக்குள்ளே வந்தான். அந்த கறிகடையில் வாருங்கள், எவ்வளவு கறி வேண்டும்? கறி வேண்டாம் ஐயா, நான் எண்ணெய் வியாபாரி, உங்களுக்கு எண்ணெய் வேண்டுமா? இங்கேயே இருங்கள், நான் போய் பாத்திரம் கொண்டு வருகிறேன். நான் உள்ளே சென்றபோது அவர் மெதுவாக என் பெட்டியில் இருந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். நான் துரத்தி கொண்டு போய் பிடித்தால் அது என்னுடைய பை என்று கூறினான். இது என்னுடையது. இப்பொழுது நீ கூற வந்ததை கூறலாம். ஐயா, நான் கடைக்கு சென்றது உண்மை, ஆனால் அங்கு நடந்தது வேறு. அவர் உள்ளே போய் பாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்தார். நான் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிய பிறகு நான் அந்த பணத்தை போடுவதற்காக என் பணப்பையை திறந்த பொழுது, அட கடவுளே, பை நிறைய எவ்வளவு பணம்! அவன் பேராசைப்பட்டு என்னுடைய பணப்பையை எடுத்துக்கொண்டு ஓட ஆரம்பித்தான். நான் அவனை துரத்தி கொண்டு ஓடி பிடித்த பொழுது அவன் அந்த பணப்பையை தர மறுத்துவிட்டான். தாங்கள் தான் என் பணப்பை எனக்கு கிடைக்க உதவ வேண்டும். இந்த வழக்கை எப்படி விசாரித்து தீர்ப்பளிக்கிறார் என்று பார்ப்போம். இதுவரை எந்த சாட்சியும் இல்லை, அவரால் இதற்கு தீர்ப்பு சொல்ல இயலுமா என்று பார்ப்போம். பீர்பல் ஆழ்ந்து சிந்தித்தார். அவருக்கு ஒரு யோசனை கிடைத்தது. காவலாளிகளே, போய் ஒரு பாத்திரம் நிறைய வெந்நீர் கொண்டு வாருங்கள். காவலாளி ஒருவர் ஒரு பாத்திரம் நிறைய வெந்நீர் கொண்டு வந்து வைத்தார். இப்பொழுது அந்த பண மூட்டையை பாத்திரத்தில் போடுங்கள். பீர்பாலின் உத்தரவின்படி அந்த கறிகடைக்காரன் அந்த மூட்டையை நீரினுள் போட்டான். நான் இப்பொழுது தண்ணீரை சோதிக்க விரும்புகிறேன். பீர்பல் அந்த பாத்திரத்தின் அருகே சென்று அந்த நீரை உற்று கவனித்தார். சில நொடிகள் கடந்தன. மெதுவாக எண்ணெய் கசிவு அந்த நீரில் தெரிய ஆரம்பித்தது. அதோ நீரில் எண்ணெய் மிதக்கிறது. அந்த பணப்பையில் இருந்துதான் வருகிறது. அதனால் அந்த பணப்பை நிச்சயம் எண்ணெய் கடைக்காரருடையதுதான். அந்த கறிக்கடைக்காரனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். மிக்க நன்றி ஐயா.